இட்டுபோர் சினிமாவில் இந்த இப்படி நம்ம நிமிஷம் வந்து பார்க்க போற முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 லைவ் அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வந்து நடந்தது, அந்த டிவி டாஸ்க்கு. ஸோ கிங் டிவி விசஸ் குயின் டிவி, அந்த டாஸ்க்கோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா சரி எல்லாருக்கும் வந்து ரேங்கிங் டாஸ்க்கை வந்து பிக் பாஸ் வந்து கொடுத்துட்றாரு. ஸோ இந்த ஒரு டாஸ்கில் வந்து நீங்கள் 1 to 17 வந்து உங்களை எப்படி ரேங்க் பண்ணிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரேங்கிங்கில் கன்வின்ஸே ஆகாமல் ரொம்ப நேரம் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 விடாமல் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்துக்குமரன், அதுக்கப்புறம் அஜய் ஆனந்தி, அதுக்கப்புறமா வந்து நம்ம விஷால், விஜய் விஷால், இவங்க 3 வந்து விடாமல் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்து போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் 3 வந்து சூப்பராக வந்து பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ 3 பர்ஃபார்மன்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரனும் சரி, ஆர்ஜே ஆனந்தையும் சரி, விஜய் விஷாலும் விட்டு கொடுக்காமல் ரொம்ப நேரம் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஒரு லெவலுக்கு மேலே வந்து ரொம்ப நேரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓட் போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இப்போ வந்து அந்த ஓட்டிங்கில் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது ஃபைனலாக வந்து ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ஹோஸ்ட் ஓட்டு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸை வந்து நம்ம முத்துக்குமரன் அவர்கள் பிடிச்சிருக்காரு. ஸோ செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா விஜய் விஷாலுக்கு வந்தது. ஸோ தேர்ட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜே ஆனந்திக்கு, ஃபோர்த் பிளேஸ் வந்து நம்ம ஜாக்லினுக்கு வந்து வந்தது, ஃபிஃப்த் பிளேஸ் வந்து தர்ஷிகாக்கு, அதுக்கப்புறம் 6th வந்து ரஞ்சித், 7th பவித்ரா ஜனனி, 8th வந்து தீபக், 9th வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெஃப்ரி, 10th அருண் பிரசாத், 11th தர்ஷா குப்தா, 12th வந்து சத்யா, 13th வந்து சுனிதா, அண்ட் 14th வந்து நம்ம சாச்சனா, 15th வந்து ஹன்ஷிதா, 16th வந்து அர்ணவ், அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா தலைவி சௌந்தர்யா. ஸோ சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னென்னு தெரியல, லீஸ்ட் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எவிக்ட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 1 to 17 அவங்கள ரேங்க் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு ரேங்கிங் பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பை.